அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அட்வர்டைசிங் யுவர் கம்பெனி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து ஃபீஸ் மாதிரி தான் வருது. இது ஒரு சில வந்து நான் ஃபீஸ் வரமான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வராது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் என்ன, எது இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள், யாஹு, ஓகேங்களா, பிங்க், மைக்ரோசாஃப்ட் இருக்குது பாருங்கள், இதில் தான் அதிகமாக கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி கூகுள் சர்ச் தான் அதிகமாக இருக்காங்க, நம்ம கூகுளில் தான் ஆட் கொடுப்போம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் நான் உதாரணத்துக்கு ஒரு நியூ மூவி அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த இமுத்ரா டிஜிட்டல் .com போட்டு இங்கே ஆட்னு ஒரு பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, இது வந்து இவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா. இதோ இது பாருங்க, ரெண்டாவது இதுவும் விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இருப்பாங்க அதே மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேர், இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் நம்ம யூடியூப்லலாம் பார்க்க சொல்லோ, ஸ்க்ரீன்ஸில் வருது, இன்னொருத்தர் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண சொல்ல நமக்கு இமேஜஸ் மாதிரி அப்பப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆட் பட்டன் மாதிரி காமிச்சு. ஸோ இது எல்லாமே வந்து விளம்பரப்படுத்துறது, இதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இதில் செலவு பண்ணுறதுனால நமக்கு வருமானு பார்த்தீங்கன்னா வரும், ஆனால் இதை நம்ம நார்மல் பர்சன்ஸ் நார்மலாக பண்ண முடியாது. இதில் செட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா, நான் இந்த என் பொருளை விளம்பரப்படுத்துனா எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கானவங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ண வேண்டியது இருக்கும் எல்லாருக்கும் பார்வைக்கு தெரியணும் அப்படின்னா. அதனால் இதில் என்னென்னா, யார் யாரெல்லாம் பார்க்கணும், எந்த நாட்டை சேர்ந்தவங்க பார்க்கணும், என்னென்னு டைப் பண்ணால், என்ன வார்த்தை, இப்போ நான் டிஜிட்டல் சிக்னேச்சர்னு டைப் பண்ணால் என்னோடய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா. டர்மரிக் பவுடர் இம்போர்ட்டு இந்தியாவிலேருந்து வேணும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, டர்மரிக் பவுடர் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணால் என் பொருளை காட்டு, என்னோட பொருளை லிஸ்ட்டில் காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் செட் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்குது, தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது, ஓகேங்களா. அவங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ டர்மரிக் பவுடர் இந்தியா அப்படின்ட்டு அவன் இம்போர்ட் பண்ண போகிறானா, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணானா, இல்லை அந்த பொருளை பற்றி படிக்கிறதுக்காக சர்ச் பண்ணானான்றது நமக்கோ இல்லை கூகுளுக்கோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணணும், ஏஜ் ஃபில்டர் பண்ணணும். 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதை பற்றி தேட போகிறது அவசியம் இல்லை. ஸோ அவங்களோட ஏஜை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதிகமாக மெயில் வாங்குறாங்களா, ஐ மீன் செக்ஸ் இருக்கு இல்லைங்களா, மென் ஜென்ஸா இல்லை லேடிஸா, இதில் யாரும் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துறது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு வேல்யூபுளாக இருக்கும், ஓகேங்களா. இதில் நாள் பட ஆக ஆக இது வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, பிட்டிங் மாதிரி விடுவாங்க. இப்போ இவர் வந்து இப்போ இந்த டிஜி இந்த இ முத்ராங்கிறவர் இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா மினிமம் 10 ரூபா போகும், அதிகபட்சம் 100 ரூபா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. உடனே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, இது கிளிக் பண்ணி உள்ளே வந்து போய் பார்த்துட்டு அவன் அதை எடுக்கலை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லை நமக்கு அந்த நஷ்டம் கண்டிப்பாக ஆகும். ஸோ இவர் ஒரு தடவை வருவார், செகண்ட் டைம் காட்ட சொல்லி இந்த கம்பெனிக்காரங்க மேலே வந்துடுவாங்க, இது கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே ரன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். இது மோஸ்ட்லி நம்ம வெளியாட்கள் மூலியமாக தான் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. இது உங்களுக்கு வேணும்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம். எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் கூகுளில் அப்ரூவல் வாங்கியிருக்கோன்றதுனால, கூகுளோட பார்ட்னருங்கிறதுனால இந்த சர்வீஸ் எங்களால் பக்காவாக பண்ணித்தர முடியும், ஓகேங்களா. இதில் வேறு எதுவும் டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது. இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இமெயில் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கு. இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா எல்லாருக்கும் இமெயில் போகும், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டுன்னு இல்லை, அவங்க தங்க நம்ம கிட்டே என்னென்ன காண்டாக்ட் இருக்கோ அது எல்லாருக்கிட்டையும் போகும், ஓகேங்களா. ஆனால் மோஸ்ட்லி அது ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்ல வீடியோ போட்டு அந்த வீடியோவை விளம்பரப்படுத்துவாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸுக்கெல்லாம் அதை ப்ராடக்டை பற்றி பேசி அதை விளம்பரப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கனாலே நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, ஓகேங்களா. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் வரும், ஆனால் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி தான் வரும். அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் வெப்சைட்டை பார்க்க வைக்கிறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வேலையாக இருக்கும், ஓகேங்களா. ஒரு சில கால் பண்ண ட்ரை பண்ண வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் ரேர். ஏன்னா அவங்க வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் வருவாங்க இல்லைனா இமெயிலில் வருவாங்க, அவ்வளவுதான், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் யுவர் கம்பெனி இன் B2B போர்ட்டல்.
பி2பி போர்ட்டல் அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா டாட் காமு, எக்ஸிம் டேக் டாட் காமு, இந்தியா மார்ட் டாட் காமு, ட்ரேடர்ஸ் இந்தியா டாட் காமு, இதெல்லாம் வந்து பி2பி போர்ட்டல் தான். ஆனால் இன்டர்நேஷ்னல்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஃபாரினர்ஸ் எல்லாருமே இதை மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னா இந்த அலிபாபா, வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ், எக்ஸிம் டேக், எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா டாட் காம், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ், ஓகேங்களா. எக்ஸ்போர்ட்டர்ஸுக்காகவோ இம்போர்ட்டர்ஸுக்காகவோமே தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டின பட்ட வெப்சைட்ஸ் தான் இது. இதில் ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது. இப்போ அலிபாபாவில் ஃப்ரீயாக நம்ம என்டர் பண்ண பிறகு தான் நமக்கு பெய்டு கேட்பாங்க, ஓகேங்களா. இதில் செலவு நஷ்டமும் இருக்குது, லாபமும் இருக்குது. ஃபீஸில் எப்படி வரும்னா நமக்கு மட்டும் லீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை மாதிரி 4-5 பேர் கொடுப்பாங்க, இல்லை 10-15 பேர் கொடுப்பாங்க, இல்லை மேபி 50 பேருக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த 50 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம். இதில் யார் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி யார் ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ், ஓகேங்களா. மோஸ்ட்லி இதில் சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்குது. இந்த பி2பி போர்ட்டலில் நம்ம ரெண்டு விதங்களை கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் பி2பி போர்ட்டல், இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் பி2பி போர்ட்டல். லோக்கல் பி2பி போர்ட்டலில் உங்கள் நேம் இருக்கோ இல்லையோன்றது அவசியம் இல்லை. ஆனால் இன்டர்நேஷ்னல் பி2பி போர்ட்டலில் உங்கள் நேம் இருக்கணும். அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் உங்கள் பொருள் அதிகமாக தேவை இருக்கோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற லோக்கல் பி2பி போர்ட்டல் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே அதாவது இப்போ இந்தியாவில் இந்தியா மார்ட், ட்ரேடர்ஸ் இந்தியா தான் மேஜராக ரன் ஆகிட்டு இருக்க லோக்கல் வெப்சைட் கம்பெனிஸ். ஜஸ்டெல்லாம் ஒரு நார்மல் கம்பெனிஸ் தான். ஆனால் பி2பி பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சர்வீஸில் இருக்கிற வெப்சைட்ஸு லோக்கல்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருப்பாங்க. மலேசியாவில் போயிட்டு நீங்கள் பி2பி வெப்சைட்டு, மலேசியன் பி2பி வெப்சைட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அவங்க வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை பற்றி பப்ளிசிட்டி பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பொருள் நான் விற்கிறேன், இந்த பொருள் நாங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இது எஸ்கேடிசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோல்சேலரில் வருவாங்க. கோ ஃபார் வேர்ல்டு பிஸ்னஸ் டாட் காம் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் பையர் அண்ட் செல்லர்ஸ், இன்டர்நேஷ்னல் பி2பி போர்ட்டலில் வருது, ஓகேங்களா. அது மலேசியா பார்த்தீங்கன்னா tradeboss.com அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் பிளேஸாக இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பாருங்க, tradeboss.com அப்படிங்கிறது மலேசியாவை சேர்ந்த ஒரு பி2பி வெப்சைட் போர்ட்டல் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ் யுவர் கம்பெனி இன் பி2பி போர்ட்டலில் வரும். ஃபீஸும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. பே பண்ணியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற டாப்பிக்கு, நம்ம கொடுக்குற ஹெட்டிங் இதெல்லாம் தான் முக்கியம். நம்மளுடைய நோக்கம் நம்ம கம்பெனி பெயர் கிடையாது, நம்ம என்ன பொருள் விற்க போகிறோமோ அந்த பொருளுக்கு தான் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும், ஓகேங்களா. அந்த பொருளுக்கு யார் விற்கிறாங்க அப்படிங்கிறத கீழே காமிச்சா போதும், ஓகேங்களா. யாருக்குமே கம்பெனி பேர் தெரியாது, அதனால் அவன் அதை சர்ச் பண்ண மாட்டான், உங்கள் பொருளை தான் சர்ச் பண்ண போகிறான். அதனால் அதை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுட்டு நம்ம ப்ராடக்டை அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு வெப்சைட்லேயும். நான் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு கண்ட்ரியாக எக்ஸல் ஃபைலில் தனியாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன் நான். இப்போ அடுத்த டாபிக் வந்து ஐடென்டிஃபை அண்ட் டீலிங் வித் பையிங் ஏஜென்ட். லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பையிங் ஏஜென்ட்டை எப்படி கேதர் பண்ணுறது. பையிங் ஏஜென்ட் அப்படிங்கிறவர் பையருக்கு பதிலாக அவர்கிட்ட நம்ம பேசலாம். அவர் ஒரு ஏஜென்ட்டாக நமக்காக அவங்க கிட்ட பேசுவாங்க, அவங்க செல்லருக்காகவும் நம்ம கிட்ட பேசுவாங்க, இம்போர்ட்டருக்காகவும், சாரி இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு புரோக்கராக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பையிங் ஏஜென்ட் பொசிஷன் வரணும் அப்படின்னா ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10-6 பேர் வந்து ரொம்ப ஃபார்மல் பீப்புள்ஸாக இருப்பாங்க, அதாவது இதுதான் மேஜர் பிஸ்னஸாக வச்சு பண்ணுவாங்க. மீதி 4 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சராக இருப்பாங்க, அதாவது வேறு வேலை பார்த்துக்கிட்டே சைட் பிஸ்னஸாக இந்த பையிங் ஏஜென்ட்டை பண்ணுவாங்க, ஓகேங்களா. இவங்க யாருமே வெளிப்படையாக விளம்பரத்தில் வரமாட்டாங்க. இந்த பையிங் ஏஜென்ட் நான் ஃபஸ்ட் இந்த 10-6 பேர் சொன்ன பாருங்க, அவங்க நல்லா ஃபேமஸாக இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆக முடியாது, நார்மல் கேண்டிடேட்ஸ்லாம் ரீச் ஆக முடியாது. உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பையிங் ஏஜென்ட்டாக இருக்கீங்கன்னா, ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களால் பையிங் ஏஜென்ட், எந்த பையிங் ஏஜென்ட்டும் உங்களை ப்ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மேனுஃபேக்சரராக இருக்கீங்க, உங்ககிட்ட பொருள் இருக்குது, அந்த பொருளை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பையிங் ஏஜென்ட் பக்கம் நெருங்க முடியும், ஓகேங்களா. அந்த பையிங் ஏஜென்ட் உங்ககிட்ட தேடி வருவார். அதே சமயம் உங்களோட டேர்ன் ஓவர் மினிமம் 50 லேக்ஸ் இருந்தால் தான் பையிங் ஏஜென்ட்டோட கவனம் உங்கள் மேலே இருக்கும். ஏன்னா அவருக்கு லாபம் கம்மியாக தான், கமிஷன் கம்மியாக தான் கிடைக்கும்ன்றதுனால
ப்ராடக்டோட மதிப்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவர் விற்க முயற்சி பண்ணுவார். நான் ஆனால் இந்த நாலு ஃப்ரீலான்சர்ஸ் சொன்னேன் பாருங்கள், பையிங் ஏஜென்ட் ஃப்ரீலான்சர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் அளவாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா இருந்தால் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சே பண்ணலாம், தன்னோட சொந்தக்காரங்களை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்தியர்களை தேடுறதை விட்டு வெளிநாட்டில் நம்ம விளம்பரப்படுத்தலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிடிபி போர்ட்டலில் போயிட்டு நம்ம ப்ராடக்டை பற்றி விளம்பரப்படுத்தலாம், இலவசமாக விளம்பரப்படுத்தலாம். அந்த மாதிரி பையிங் ஏஜென்ட் எங்கள் கம்பெனிக்கு தேவை இல்லையா? பையிங் ஏஜென்ட் வேண்டாமா, எனக்கு ஒரு ஃப்ரீலான்சர் தேவை என் கம்பெனிக்கு, இந்த கண்ட்ரியில் தேவை, இந்த கண்ட்ரியில் தேவை, இந்த பொருளை வந்து எனக்கு கமிஷன் பேசிஸில் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம விளம்பரப்படுத்தணும். புரியுதுங்களா? இது பணம் போட்டு பண்ணலாம், ஃப்ரீயாகவும் பண்ணலாம். இப்போ ஓஎல்எக்ஸ், குயிக்கர், நவ்குரியெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாப் போஸ்டிஷன் இல்லைங்களா? இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரி வேகன்சிலாம் உங்களுக்கு இருக்குது, இங்கே கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே படாது. ஆனால் அதே தொழில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவனுக்கு, சரி இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கே, நம்ம வேற எங்கேயும் வாங்கி தரது, இவங்க கிட்ட வாங்கி கொடுத்தா நமக்கு கமிஷனும் கட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் அங்கே இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அவனை பிடிங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஐடென்டிஃபை அண்ட் டீலிங் வித் பையிங் ஏஜென்ட் கிட்ட வர்றது. ஓகே சார், நான் மேனுஃபேக்சரர், என்னுடைய ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 50 லட்சத்துக்கு மேலே, இப்போ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பையிங் ஏஜென்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரியாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் சொல்லி இல்லை எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் சொன்னீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷன் கவுன்சில் மூலியமாக உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டெஃபினட்டாக உங்களை தேடி தானாக வந்து நிற்கும். நீங்கள் சர்வீஸு, மேனுஃபேக்சரர், சர்வீஸு, ட்ரேடருன்னு எல்லாத்தையும் போட்டு சொதப்பினீங்கன்னா அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. மேனுஃபேக்சரர் அப்படின்னா அதுக்கான வெப்சைட்டு, அதுக்கான ப்ரொசீஜர், ப்ரொசிஷன் எல்லாமே மாறும்ன்றது பையிங் ஏஜென்ட் பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? உங்களை தனியாக ஒதுக்கி வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சரரை தேடி தான் பையிங் ஏஜென்ட் வருவாங்களே தவிர, நீங்கள் பையிங் ஏஜென்ட்டை தேடி போகணும் அப்படின்னா உங்களுடைய தொழிலோட மெயின் ஹப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ திருப்பூர் தான் பார்த்தீங்கன்னா துணிக்கு அதிகமாக இருக்கிற, டெக்ஸ்டைல்ஸுக்கு அதிகமாக இருக்கிற இடம், எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் சூரத்தில் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதிகம். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்க்கான பையிங் ஏஜென்ட் நேரடியாகவே இருப்பாங்க. ஓகேங்களா? பையிங் ஏஜென்ட்டோட ஆஃபீஸு, பிரான்ச் ஆஃபீஸு திருப்பூரில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, இவங்களை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? அவங்க கிட்டே எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு நார்மல் கம்யூனிகேஷன் தான், அப்பப்போ ஃபோன் பேசுங்க, அப்பப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. டெய்லி இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ரெண்டு தடவை அவங்களுக்கு நம்மளை மறக்கக்கூடாது. ஓகேங்களா? இல்லை ஏதாவது கிஃப்ட் ஏதாவது அனுப்ப முடியும்னா கிஃப்ட் அனுப்புங்க, பிஸ்னஸ் கார்டு அனுப்புங்க, இல்லை போஸ்ட் அனுப்புங்க, கொரியர் அனுப்புங்க, ஃபாரினில் இருக்காங்கன்னா கொரியர் அனுப்புங்க, உங்களுடைய விசிட்டிங் கார்ட்ஸ் அனுப்புங்க, தீபாவளி கிஃப்ட் அனுப்புங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மூலியமாக தான் அவங்கள நம்ம டீல் பண்ண முடியும். அவங்களுக்கு ஆசையை காட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் இன் ஸ்டால் ஈவெண்ட்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரி. இதுவும் எக்ஸ்பென்சிவ்ல தான் வரும், ஏன்னா அந்த ஸ்டாலுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் போக வர சார்ஜஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம ரெண்டு நாள் பார்ட்டிசிபேட் போறாங்கன்னா அந்த மாதிரி போகணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா ரெண்டு நாள் கூட மேலே ஒரு 4-5 நாள் நம்ம வெஸ்ட்ராவை புக் பண்ணி டைரக்ட் விசிட்டியை நம்ம அலைன் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாருங்க, இந்த பையிங் ஏஜென்ட்ஸ் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஃப்ரீலான்சர் ஸ்டாஃப் அலைன் பண்றதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டாஃபையும் ஸ்டாலில் நிற்க வச்சு நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பென்சிவாக நம்ம குறைக்கவும் முயற்சி பண்ணலாம், நம்ம கம்பெனியை விளம்பரப்படுத்தவும் முயற்சி பண்ணலாம். இதை வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய டேலண்ட்டு, நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரெண்டு பகுதியும் இருக்குது. அதாவது டைரக்ட் விசிட் கஸ்டமர் பிளேஸும் பார்ட்டிசிபேட் இன் ஸ்டால் ஈவெண்ட் இன் ஃபாரின் கண்ட்ரி. ஸோ இந்த ஸ்டால் ஈவெண்ட் வைக்கிறதுல நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவனும் அதே ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இப்போ ஸ்டால்லாம் போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டாஃப் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஸ்டால் போனேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக எனக்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் போவேன், அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றதுனால போவேன். நான் என்ன பண்ணுவேன்னா பேம்ப்ளெட்ஸ் மட்டும்தான் அடிப்பேன், அங்கே வர கார்லேயோ டூ வீலர்ஸ் இதில் தான் விஷ்ட்டு வர சொல்லுவேன் பசங்களை. உள்ள ஸ்டாலுக்காக நான் செலவே பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? நம்ம அந்த இடத்துல போய் இன்வால்வ் ஆக சொல்ல மட்டும்தான் நம்மளுடைய சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், நம்ம செலவை கவனம் செலுத்தவே தேவையில்லை. அங்கே வர்றவங்க யாரு, எப்படி வராங்க, எப்படி போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம உள்ள ஒரு கஸ்டமரோட கஸ்டமரா போய் வாட்ச் பண்ணலாம். மேஜர் ஒர்க்கு இங்கே வெளியே ஒரு, எனக்கு அங்கே ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு நான் இங்கே
பேப்பர்லாம் வச்சிருங்கப்பா, பேம்ப்ளெட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிடுங்கப்பான்னு சொல்லுவேன். ஒரு சில சமயம் நாங்கள் நியூஸ் பேப்பரில் நாங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். அங்கே இருக்கிற மலேசிய நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை துபாயில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் கொடுப்போம், இந்த பொருள் நாங்கள் சேல் பண்ணுறோம், நாங்கள் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், ஒரு 5 நாளைக்கு நாங்கள் இங்கே இந்தியா மலேசியாவில் டென்ட் போட்டிருக்கோம், 5 டேஸ் இங்கே தான் இருப்போம், உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் சாம்பிள் வேணும்னா டைரெக்டாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் டெமோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவோம். ப்ராடக்ட் இந்த சென்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், ஓகேங்களா? அது ஒவ்வொரு ப்ராடக்டோட ஒர்த்தில் பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ், 25 லேக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்குன்னா அந்த மாதிரி, ஏன்னா ப்ராடக்டோட ஒர்த் அதிகன்றதுனால நம்மளுடைய செலவினங்களும் மாறுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் ஸ்டால் அண்ட் ஈவெண்ட்ஸில் வரும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க காம்படிட்டராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்கு, நம்மளுடைய விலை மாறுது அப்படின்னாலும் வித்தியாசமாக இருக்கும். ஸ்டாலுக்குள்ளே எல்லாருடைய கவனத்தையும் நம்ம பக்கம் செலுத்தணும். அந்த ஸ்டாலுக்கு வர்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும், ஓகேங்களா? பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி வர்றவங்க எல்லாருமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இறங்க மாட்டாங்க, ஓகேங்களா? அந்த பொருள் இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ லாபம் இருக்கு, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு பிஸ்னஸ் ஷோவில் நடத்த சொல்ல பார்க்கணும். இல்லைனா ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் எக்ஸ்போர்ட் அங்கே ஏதாவது நடத்துதுன்னா அப்போ நம்ம உள்ளே போய் உட்காரலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த ஈவெண்ட்டோட பேர் என்ன, இதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் எப்போ நடந்தது, அந்த ஸ்டால் எப்போ வச்சாங்க, ஸோ அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேதர் பண்ணிட்டு தான் உள்ளே போய் இறங்கணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான், ஆனால் இதை நீங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த டாபிக் வந்து டைரக்ட் விசிட் டு கஸ்டமர் பிளேஸ், இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால இது அவ்வளோவும் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுதில்லை. ஆனால் நிறைய பேர் இதை புஷ் பண்ணுறாங்க, ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் உண்மை கிடையாது, ஓகேங்களா? நம்ம பலவீனமாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம ஒரு அவத்தில் போய் நேரில் பார்த்து தான் ஆர்டர் எடுக்கணும், இல்லை நேரில் பார்த்து தான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ நம்ம வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம், ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி போயிடுங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவங்கள நேராக போய் பார்க்கறது ஒர்க் அவுட் ஆகாது, ஓகேங்களா? சின்ன சின்ன கம்பெனி அப்படின்னா பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இஃப் இட் இஸ் அ ஹை குவாலிட்டி ஹைஜீனிக் கம்பெனி அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்ரூவல்லாம் வாங்கின பிறகு தான் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போவீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு ப்ரெஃபரபுளாக இருக்கும். ப்ரைவேட் லிமிடெட் இந்த எல்எல்சின்னு போட்டிருக்காங்கன்னா இட்ஸ் சம்திங் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் கம்பெனி, ஒரு ஹைஜீனிக் ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனின்ல வருவாங்க. இந்த எல்எல்சின்னு போட்டிருக்காங்களே, இங்கே ப்ரைவேட் லிமிடெட் பிவிடின்னு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்டிடின்னு போட்டு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அங்கே எல்எல்சின்னு வரும். ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கஸ்டமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் போய் பேசணும், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இங்கேருந்து எந்த ஏர்போர்ட்டில் இருக்கோ ஏர்போர்ட்லேருந்து அவங்க ஆஃபீஸ் இங்கே, ஓகே இந்த ஆஃபீஸில் இவங்கக்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் இந்த டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அடுத்த அப்பாயின்மெண்ட்டு நம்ம அன்றைக்கே ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 பேரை பார்க்குற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்லி இதுக்காக தான் போவோம், ஒரு வெரிஃபிகேஷனுக்காக போவோம். ஆனால் மற்ற 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே போய் விசிட் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லுவோம் ஸ்டாஃப்கிட்ட. ஸோ அவங்க எப்படி வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஒரு கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. 10 மணிலேருந்து இப்போ நான் இந்த கூகுள் மேப்பில் காமிச்சேன் பாருங்கள், அதுலேருந்து அடுத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம், ஸோ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல அடுத்த 8 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் இருக்கா, அப்போ 1 மணிக்கு லஞ்ச் அப்போ அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க அந்த கம்பெனியில் பேசுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 கம்பெனி 6 கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அந்த ஒரு நாள் நாங்கள் ட்ராவலில் இருப்போம், இல்லை மேபி அந்த நாளும் நம்ம செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு வீண் செலவு வேண்டாம்னா அந்த நேரத்துலையும் கம்பெனிஸை பற்றி தான் தேடிட்டு இருப்போம், ஏதாவது நம்ம கண்ணில் தென்படுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர் பிளேஸை ரீச் பண்ண முடியும். இது எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால நான் அதை மோஸ்ட்லி யாருக்கும் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா முதல்ல நம்ம ஊர் சுற்றி பார்க்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னா போயிட்டு வரலாம். ஆனால் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக போகிறதுனால எந்த பயனும் கிடையாது, அதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி அனுப்பலாம். ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ இல்லை பையிங் ஏஜென்ட்டுன்னு நான் சொன்னேன் பாருங்க, ஆல்ரெடி ஃப்ரீலான்சர் விளம்பரம் பண்ணி நம்ம கஸ்டமர் அழைச்சிட்டு வர்றது, அவங்களோட தூக்கி நீங்கள் பையிங் ஏஜென்ட்டாகவும் வைக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாவோ இல்லை உங்கள் கம்பெனி ஸ்டாஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஹீஸ் அ ஒர்க்கிங் பார்ட்னர், இல்லைனா ஹீஸ் அ
அந்த பர்சனை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி வைங்க, இல்லை அந்த பர்சனை வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபார் யூஎஸ் பிரான்ச்சு, இல்லை துபாய் பிரான்ச்சு, இல்லை மலேசியன் பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு அடிச்சு அந்த விசிட்டிங் கார்டு அவர் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் இருக்கிற இடத்துக்கு அனுப்புங்க, நீங்கள் போய் இந்த ஸ்டாஃபை பாருங்கள், அவருக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள், அவருக்கு ஒரு மொபைல் நம்பர், அவருக்கான மொபைல் மாச பில்லு இதெல்லாம் பே பண்ணி நம்ம அவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் இங்கேருந்து மலேசியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும், 5 நாள் தங்கிட்டு வரணும் அப்படின்னா நியர்லி உங்களுக்கு ஒரு 70,000 ஆகும். ஸோ நம்ம இவருக்கு நம்ம அதுக்கு 5,000 செலவு பண்ணிட்டு ஒரு 3 மாதம் அவர் வேலைக்கு, 10 மாதம், ஒரு 3 மாதம், 5 மாதம் நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட 2 மாதத்தில் அந்த ஆர்டர் எடுத்துடலாம் நம்ம. புரியுதுங்களா? அவர் அதில் பழகிடுவார், பழகணும் அவர், ஏன்னா அவர் புதுசாக வருவார் இல்லைங்களா. நம்ம எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்னா பிரச்சனை இல்லை, ஏ புது ஆள் அப்படின்னா நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம என்ன தான் அங்கே போய் 5 நாளில் உங்களால் ஆர்டர் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 5 நாளில் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி சென்டிமெண்டல் கிரியேஷன் சொல்லுவாங்க, அதாவது பாவப்பட்டு சரி இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறாரு அதுக்காக ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் இந்த டைரக்ட் விசிட் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? மற்றபடி இது ஒர்க் அவுட் ஆகுதுமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அடுத்த டாபிக் வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமான டாபிக், ரிஸ்கான டாபிக்கும் கூட. ரெஃபரன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க நமக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க, அவங்களே ஒரு கம்பெனி நேமை வச்சுட்டு ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆசையை நீங்கள் மாற்றி காட்டுங்க, உங்களுடைய பார்ட்னராக காட்டுங்க, இல்லை அவங்களுக்கு லாபத்தை அதிகமாக காட்டுங்க. ஓகேங்களா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் வேற எங்கேயும் கிடைக்காதரா, நான் தான் உனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருப்பாரு பாருங்க ஒரு கஸ்டமர், இல்லை ஆர்டர் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார் ஆனால் ஆர்டர் கையில் இருக்காதுன்னு இருப்பாங்க பாருங்க, அந்த கஸ்டமர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவார். இவர் கூட இந்த பொருள் வாங்குறாரு சார், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னை பற்றியும் தெரியும், என்னோட காம்படிட்டரையும் தெரியும். ஓகேங்களா? என்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் யார் யார் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படி தெரியலை அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணலைன்னு அர்த்தம், ஒழுங்காக பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அவங்களே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஆர்டர் எடுத்த பிறகு தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சார், வேற ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கோ இல்லை உங்க கொலீக்ஸ் யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்க சார், ரெஃபர் பண்ணி கொடுங்க, நான் ஏதாவது வேணும்னாலும் நமக்குள்ள ஏதாவது வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜெனியூனா நம்ம ஒரு வார்த்தையை விட்டுணும். ஓகேங்களா? ஏதாவது கமிஷன் வேணும்னாலும் நான் தரேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷன் வார்த்தையை சொன்னீங்கன்னா அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் சார், நம்ம ஏதாவது பண்ணலாம் சார், நம்ம சேர்ந்து சம்பாதிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வார்த்தையை அவங்க கிட்ட நம்ம புஷ் பண்ணணும். இந்த மார்க்கெட்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நம்ம அதை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம். ஆனால் இதையே தான் நான் உங்களுக்கு அந்த பையிங் ஏஜென்ட் கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லுவேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நம்ம ரெஃபர் பண்றது எப்படியே கமிஷன் காசு கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு எம்ப்ளாயிஸ் மாதிரி வர வைக்கலாம், ஃப்ரீலான்சர்ஸ் கூப்பிடலாம். ஃப்ரீலான்சர் பார்த்தீங்கன்னா நீ ஆர்டர் பிடிச்சாதான் காசு, சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு உள்ளே இருக்கு, அது நீங்கள் உள்ளே இன்வால்வ் ஆக சொல்ல ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு பொருள் அப்படின்னு வர சொல்ல எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மாறும். ஓகேங்களா? மாற்றம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் மாறுதுங்கிறதுனால டாபிக்ஸ் மாறாது, உள்ளே இருக்கிற சர்ச் பண்ணுற விதம் தான் மாறும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஆனியனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பையிங் ஏஜென்ட்லாம் கிடையாது, டைரெக்டாக வெஜிடபிள் ஷாப்பில் போய் நம்ம ஏதாவது ஆர்டர் எடுத்ததா உண்டு, அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசினதா உண்டு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவார், ஒய்ஃப் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம புஷ் பண்ணணும், எங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் மற்றபடி பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. இவங்ககிட்டயும் நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். உங்களுக்கு ரெகுலர் ரிலேஷன்ஷிப் இருந்தது, நீங்கள் பிஸ்னஸை ஒழுங்காக பண்ணுறீங்க, குவாலிட்டியாக பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ரெஃபரன்ஸும் உங்களை கேட்காம தானாகவே வரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து லீடு மேனேஜ்மெண்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லீடெல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், அது எல்லாமே ஒரு கண்டுபிடிக்கிறது தான், உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. டெஃபினட்டாக லீட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ பையரை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது கஷ்டமாக இருக்காது. ஆனால் இந்த பையர்கிட்ட நம்ம எப்படி ப்ரப்போசல் பண்ணுறது, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசுறதுக்கு நமக்கு நிறைய திறமை வேணும், அதுவும் தமிழ் ஆட்கள் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது சாதாரண விஷயம். நீங்கள் நல்லா பாருங்கள்,
தமிழர்களை அதிகமாக ஃபாரின் கம்பெனிஸில் எடுத்திருப்பாங்க. அதுவும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் மார்க்கெட்டிங்லேயே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பேச்சுத்திறமை, அந்த பேச்சுத்திறமை நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்ம ப்ரப்போசல் இறங்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு அவங்க தேடி வந்தாலும் சரி, அவங்க உங்களை தேடி நீங்கள் அவங்களை தேடி போனாலும் சரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ நான் இங்கே சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன், டேட் என்னைக்கு எந்த டேட்டில் உங்களுக்கு அவங்க கிடைச்சாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள், கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசி ரிசப்ஷன் அப்படின்னு போட்டு அந்த பர்சனோட நேம் போட்டு ரிசப்ஷன் போட்டிருக்கேன், அவங்களோட டெசிக்னேஷன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரே பாக்ஸில் வச்சிருக்கேன்றதுனால உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா நீங்கள் இன்னும் தனியாக ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி போகலாம். ஏன்னா நான் இந்த ஒரு ஷீட் அப்படியே ஒரு லைனில் அப்படியே ஒரு போர்வையாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எப்போவுமே தனியாக கொடுங்க, ஏன்னா நீங்கள் அப்பப்போ மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும், பல்க்கு மெயில் அனுப்புவீங்கன்றதுனால அதை மொத்தமாக காப்பி பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ மொபைல் ஃபோனு, அவங்க கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் அந்த இருக்காங்க, அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ், அவங்க கிட்ட என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, நீங்கள் என்ன ப்ராடக்டை பேச போகிறீங்க, முடிஞ்சதுன்னா இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் மட்டும் கூட நீங்கள் கலர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எப்படி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். தென் அவங்க இமெயில் ஐடி, தென் சோர்ஸ் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்தாங்க. சப்போஸ் நீங்கள் கூகுளில் விளம்பரம் கொடுத்தீங்க அது மூலயமா வந்தாங்கன்னா ஓகே, சப்போஸ் ஃப்ரீயாக சர்ச் பண்ணீங்க கூகுளில் போயிட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்போ இந்த வெப்சைட்டு கிடச்சிது, அவங்க கம்பெனி வெப்சைட் கிடச்சிது, அதனால் அந்த happiness.com நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபாலோ அப், இப்போ 13ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் தேதி இந்த லீடுக்கு வந்திருக்குன்னா 13ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவீங்க, இந்த மாதிரி என் ப்ராடக்டை பற்றி உங்கள் ப்ராடக்டை பற்றி அனுப்புவீங்க. ஸோ ஒரு நாள் டைம் கொடுப்பீங்க, 14ஆம் தேதி நெக்ஸ்ட் டாபிக், 14ஆம் தேதி அவங்க எதாவது ரிப்ளை பண்ணுறாங்களா பார்ப்பீங்க, இல்லைனா ஒரு 15ஆம் தேதின்னு ரிப்ளை பண்ணுறாங்களா பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டை யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபாலோ அப் எங்கே போகணும் அப்படின்றது, ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ண வாட்டமாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம எக்ஸல் பற்றி கைட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல நான் 15க்கு பதில் வேறு என்ன டேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மட்டும் முன்னாடி வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசிட்டு போகலாம். புரியுதுங்களா கான்செப்ட்? ஸோ அப்போ உங்களுக்கு பிஸ்னஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியும், ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். எப்போவுமே ஜிம், உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம் எடுத்துக்கோங்களா, ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நான் புஷ்அப் எடுத்துக்கிட்டே இருந்தனாலே பாடி ஒர்க் அவுட் நல்லா டைட் ஆகிடும். ஆனால் அதை டெய்லி அதே பண்ணுறோன்றதுனால நமக்கு அந்த ஒரு போரிங் வரும், தெரியுமா, போர் அடிச்சு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேற டைப் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம், அதே செஸ்ட், அதே பெஞ்ச் ஒர்க் அவுட், செஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பைசப் எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ணுவாங்க. ஒரே சாப்பாடே நம்ம தினைக்கும் சாப்பிட முடியாது, வெரைட்டிஸாக சாப்பிடுவோம், அந்த மாதிரி தாங்க இதுவும். ஓகேங்களா? ஒரே மாதிரி பிஸ்னஸை நம்ம பண்ண சொல்ல லீட்ஸை நம்ம கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு போர்வையாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதோட மேஜர் சோர்ஸ். இவங்க கிட்டலாம் எப்படி பேச போறீங்க, எப்படி எல்லாம் பழகணும், அவங்க கிட்ட எப்படி ப்ரப்போசல் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நெக்ஸ்ட் லெவலில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் போன லெவலில் இருந்த ப்ரீவியஸ் வீடியோ, இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்தது எல்லாத்தையுமே லீட்ஸை கேதர் பண்ணி அந்த லீட்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டோன்னா இதை பற்றி திருப்பி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்க வேண்டிய இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த சரித்திரமும் உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே வந்துடணும். இட் நீட் டு பி சேஃப் அண்ட் செக்யூர். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் எல்லாமே இதில் தான் இருக்குது. உங்கள் திறமையும் இதில் தான் காட்ட போகிறீங்க. இந்த பேஜை வச்சு உங்கள் திறமையும் காட்ட முடியும், உங்களுடைய பலவீனத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா நான் இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு இந்த பேஜை வச்சு தான் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி கேதர் பண்ணீங்க அப்படிங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்தராக நான் உங்களுக்கு கைட் பண்ண சொல்லோ, ஏன்னா நீங்கள் நான் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொவைட் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டேன், நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்ட பிறகு தான் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்க ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.